நண்பர்களே வணக்கம். ஒரு தடவை ஐயாட்ட வந்து ஒரு அம்மா வந்து, ஐயா நீங்கள் வந்து ஒரு ஹேங் அவுட் நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நம்மளுக்குள்ளால் நெகட்டிவ் எனர்ஜி உருவாகவும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க, அதுக்காக நம்ம அகத்தில் எதுனாச்சும் முயலணுங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஐயா சொன்ன பதிலை பாருங்கள். அதாவது இப்போ அக மகிழ்ச்சிக்காக நம்ம வந்து புறத்தில் வேணால் முயற்சி செய்யலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அந்த முயற்சியை வந்து நம்ம அகத்தில் தான் செய்யக்கூடாது. அப்படின்னா என்னன்னாக்க, இப்போ நம்ம நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட பார்க்க போகலாம். இதுதான் அகத்தோட மகிழ்ச்சிக்காக நம்ம புறத்தில் முயல்றது. இந்த சமயத்தில் ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு ஒரு மன அமைதி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மன அமைதி கலைஞ்சிடாமல் பார்த்துக்கிறதுக்கு நான் எதனாச்சும் முயன்றால் அது வந்து அக முயற்சியாக கருதப்படுது. நம்ம மன உணர்ச்சி வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம், இல்லைன்னா அமைதியை வெளிப்படுத்தலாம். அப்படி வெளிப்பட்ட உணர்ச்சி சம்பந்தமாக நம்ம எந்த முயற்சியிலையும் போய் ஈடுபடக்கூடாது. அதை வந்து அதோட போக்கில் அப்படியே விட்டுற வேண்டியதுதான். இப்போ வானத்தில் வந்து பறக்கிற ஒரு பறவை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரத்துக்கு நம்ம கூப்பிடலாம், அது தவறு கிடையாது. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த பறவை வந்து அப்படியே அடைச்சி வச்சு அப்படியே சிறப்படுத்த நிறுத்தக்கூடாது, புரியுதுங்களா? அதனால் இப்போ நெகட்டிவ் எனர்ஜி உருவாகவும் பார்த்துக்கிறது அப்படின்னா என்ன? இங்கே இப்போ வந்து நம்ம மன இயக்கத்தை வந்து திரும்ப ஒரு தடவை ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்க வேண்டியதாக நம்ம இருக்கிறோம். மனசு, புத்தி, சித்தம் அப்படின்னாங்கிறத என்னங்கிறது வந்து அதை திருப்பி ஒரு தடவை நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய நிலைமைக்கு நம்ம இருக்கோம். இப்போ பல சங்கதியும் சொல்கிறது தான் மனசு, ஆனால் அதில் எதனாச்சும் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது தான் நம்மளோட புத்தியாக இருக்குது. அது மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு செயலை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உருவாக்குற நிலைமையில தான் நம்ம சித்தம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு அரசு ஊழியர்னு வச்சுக்கோமே, ஏதோ ஒரு பண்டிகையோடு சேர்த்து நம்மளுக்கு சனி ஞாயிறு சேர்த்து ஒரு நாலு நாள் லீவு கிடைக்கும்னு வச்சுக்கோம். இப்போ இந்த விடுமுறையில் நம்ம என்ன செய்யலாம்? இந்த இடத்துல தான் ஆலோசனை சொல்கிறதுக்கு நம்மளோட மனசு வந்துடுது. சரி, இது கோடை காலமாக இருக்குது, ஒரு நாலு நாள் விடுமுறையில் போய் ஊட்டியில் போய் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு சொல்கிறது. இப்படி ஒரே ஒரு ஆலோசனை மட்டும் சொன்னால் அது மனசு கிடையாது, அது புத்தி. அது ஆனால் மனசு வந்து பல ஆலோசனை இந்த நேரத்தில் சொல்லுது, இல்லை இல்லை ரொம்ப நாளாகிடுச்சு, கிராமத்தில் உள்ள வீட்டையும் அங்கே இருக்கிற நம்ம சொந்தக்காரங்களையும் கூட நம்ம போய் பார்த்துட்டு வரலாம், இல்லைன்னா பல ஊர்லேயும் போய் நம்ம நாலஞ்சு கோயிலெல்லாம் கூட தரிசிச்சுட்டு வரலாம், இல்லாட்டி நம்ம தங்கி இருக்கிற வீட்டை வந்து ரிப்பேர் பார்க்காம ரொம்ப நாளாக கிடக்குது, இந்த லீவில் அதெல்லாம் ரிப்பேர் பண்ணி வச்சோம்னாக்க நம்ம பொண்டாட்டி எல்லாம் கூட சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நம்ம மனசு வந்து பலவிதமான ஆலோசனை வழங்குது. இப்போ ஒன்றை எதனாச்சும் ஒன்றை செயல்படுத்தணுமா, இன்னொன்று செயல்படுத்த முடியாது. அதனால் இதில் ஏதாச்சும் ஒன்றத்தை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி எதனாச்சும் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த புத்திங்கிறது. சரி, இப்போ மனசுனா என்ன, புத்தினு பார்த்துட்டோம். சரி, சித்தம்னா என்ன? சித்தங்கிறது தான் நம்மளோட இயல்பு, இதுதான் நம்மளோட அடி மனசு. ஆனால் இது நம்ம மனசு புத்தியை போல் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி நேரடியாக செயல்படாது. நமக்கு தெரியாமல் எப்பவுமே மறைமுகமாக தான் செயல்படும். அது என்ன மறைமுகமாக செயல்படும் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் வந்து சங்கத்தமிழ் இலக்கியத்துலலாம் இரட்டைப்புலவர்களோட வெண்பாக்கள் பற்றியெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் இந்த இரட்டைப்புலவர்களோட வாழ்க்கை முறை வந்து ஓரளவு எந்த மாதிரி இருக்கும்னாக்க, அதில் வந்து ஒருத்தருக்கு வந்து கண்ணு தெரியாது, ஆனால் அவர் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா திடகாத்தமாக இருப்பார். அவர் வந்து இன்னொருத்தர் பார்த்தோம்னா கண்ணு தெரியும், ஆனால் அவருக்கு கால் இருக்காது, கால் முடமாக போய் கொடுக்கும், அவரால் காலால் நடக்க முடியாது. இப்போ இந்த நடக்க முடியாத புலவரை வந்து இந்த பார்வையற்றவர் வந்து அப்படியே தூக்கிக்கிட்டு போவார். இந்த தோல் அமர்ந்திருக்கிற புலவருக்கு நல்லா கண்ணு தெரியுதுனால அவர் வந்து இந்த நடந்து போகிறவருக்கு பாதையை காட்டுவார். இதே மாதிரி அவங்க பயணம் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே போகும். இந்த மாதிரி தான் இந்த பார்வையற்ற புலவர மாதிரி ஆற்றல் ரொம்ப நிரம்பி தான் நம்மளுடைய சித்தம் அப்படிங்கிறது. அப்படின்னு அந்த சித்தத்தோட செயல்பாடு எப்படி இருக்கும்? இப்போ உதாரணமாக நம்ம இப்போ தெருவில் நடந்து போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், 100 மீட்டருக்கு அந்த பக்கமாக ஏதோ தெருவில் ரோட்டில் எல்லோரும் கும்பலாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்கங்கிறதோ இங்கேருந்து பார்த்தா சரியாக தெரிய மாட்டேங்குது. அப்படி அவங்க என்னத்தை தான் கூடி அங்கே பார்த்துட்ருக்காங்க, கிட்டக்கு தான் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு சொல்லுது. அதோடு இல்லாமல் அதே மனசு இன்னொன்றையும் சொல்லுது, அங்கே கூடியிருக்கிறவங்களாம் பார்த்தோம்னாக்க ஏதோ விவகாரம் முடித்தவங்களாம் இருக்காங்க, கிட்ட சென்று போய் பார்த்து ஏதாவது தேவைட்ட பிரச்சனை இழுத்து போட்டுக்கிடக்கூடாது, அப்படியே பக்கவாட்டில் போய் அடுத்த தெருவிலையே கூட வேறு பக்கம் ஓடி போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு ஒதுங்கி ஓடுறதுக்கு கூட ஆலோசனை சொல்லுது.
இப்போ வந்து ஒன்று நம்ம கூட்டத்தை நோக்கி போகணும், இல்லாட்டி போனால் விலகி போகணும், ரெண்டில் எதுனாச்சும் ஒன்று தான் நம்ம இங்கே சேர்ந்து செஞ்சாகணும். அப்படி தேர்வு செய்கிற வேலையை பார்க்குறது தான் புத்திசாலித்தனமாக கூட இருக்கும். இப்போ மனசு வணங்க முதலாவது ஆலோசனையை ஏற்று கும்பலாக இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறதுன்னு முடிவெடுக்குதுன்னு வச்சுக்குவேன். இப்போ அதுக்கு வேண்டிய ஆற்றலை இந்த வழங்குறது தான் இந்த சித்தத்தோட வேலையாகவும் இருக்குது. இப்போ கூட்டத்தை நோக்கி போகிறதா இருந்தால் அதுக்கு என்ன ஆற்றல் நமக்கு தேவைப்படும், அங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி இந்த ஆர்வத்தை வழங்குறது தான் இந்த சித்தத்தோட வேலையாகவும் அந்த நேரத்தில் இருக்குது. அதே சமயத்தில் வந்து நம்ம புத்தி வந்து நம்ம மனசு வழங்கின முதலாவது ஆலோசனையை ஏற்றுக்கிட்ட விளைவாக இந்த ஆர்வங்கிற ஆற்றத்தை நம்ம சித்தம் வழங்குது. ஒருவேளை நம்மளோட புத்தி வந்து நம்ம மனசு வழங்கின இந்த ரெண்டாவது ஆலோசனையை ஏற்றுக்கிறதா வச்சுக்குவோம், இப்போ நம்ம சித்தம் வந்து எப்படி செயல்படும்? இப்போ ரெண்டாவது ஆலோசனை என்ன? அந்த கும்பலை ஒதுக்கி வச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் தப்பி போயிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம ரெண்டாவது ஆலோசனை. இப்போ என்ன ஆற்றல் நம்மகிட்டருந்து வெளிப்பட்டால் நம்ம அங்கேருந்து தப்பி ஓடுவோம்? பயம் ஏற்பட்டுச்சுனாக்கா பயந்து போய் அங்கேருந்து நம்ம அப்படியே தப்பி ஓடிடுவோம். இப்போ நம்ம புத்தி வந்து தப்பி ஓடணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துருச்சுன்னா அதை நினைவேற்றுறதுக்கு காரணமான அந்த பய உணர்ச்சி இந்த இடத்துல நமக்கு சித்தம் வழங்குது. இங்கே வந்து ரெண்டு விதமான உணர்ச்சி நம்மளுக்கு ஏற்பட்டு போயிடுது. ஒன்று பயம், இல்லாட்டி போனால் ஆர்வம். இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இப்போ நேற்றுக்கு ஒரு மனசில் ஏற்படுற உணர்ச்சிகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது இப்போ உங்கள் தெருவில் கும்பலாக இருந்தாக்க ஒன்று அங்கே அந்த கும்பலாக என்ன நடக்குதுன்னு போய் பார்க்குறது அப்படின்னாக்கா நமக்கு ஆர்வங்கிற உணர்ச்சி வரணும், இல்லாட்டி நமக்கு அந்த கும்பலை பார்த்து அது என்னவாக இதாக இருக்கும்னு சொன்னால் ஒரு பயங்கர உணர்ச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டு உணர்ச்சியில் வந்து ஆர்வங்கிறது வந்து நேர்மறை உணர்ச்சியாக இருக்குது, பயங்கிறது வந்து எதிர்மறை உணர்ச்சியாக இருக்குது. ஆனால் ரெண்டுமே நம்மளுக்கு தேவை தான், ரெண்டுமே நம்மளோட செயலுக்கு தான் பயன்படுது. இப்போ தேவையற்ற இடத்துலேருந்து தப்பி ஓடுறதுக்கு பயங்கர எதிர்மறை உணர்ச்சி நம்மளுக்கு இந்த நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு தேவைப்பட தான் செய்யுது. ஆனாலும் பாருங்கள், இந்த நரம்பு மண்டலத்தை பொறுத்தளவில் இந்த எதிர்மறை உணர்ச்சி எல்லாமே நம்ம நரம்பு மண்டலத்தை சேதப்படுத்துகிற மாதிரி செஞ்சிடுது, ஒரு ரசாயனத்தெல்லாம் செஞ்சிடுது. இது ஒரு வகையில் நமக்கு ஏற்படுற பாதிப்பு தான் அப்படின்னு சொன்னால் கூட இது வந்து இந்த புறச்செயலை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பாதிப்புக்கு கூட நம்ம சமயத்தில் ஏற்றுக்கிறது தான் ரொம்ப அவசியமாக இருக்குது. நமக்கு வந்த வருத்தம், பயம், டென்ஷன், கோபம் இந்த மாதிரி எதிர்மறை உணர்ச்சிகளை நம்ம வந்து நம்ம செயல்களுக்காக அப்பப்போ பயன்படுத்திக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம மனசை விட்டு இது எல்லாமே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போராடணுமா? அது தேவையே கிடையாது. விட்டுப்பட்டோம்னா அது மட்டும் தாமாக ஓடி போயிடும். அது அதை வந்து நம்ம தானாக போகிறத போய் நம்ம எதாவது யாராவது தடியை எடுத்துக்கிட்டு போய் அடிக்கிறதுக்கு போவாங்களா? இப்போ மோசமான கூட்டத்தை விட்டு விலகணும் அப்படின்னு முடிவெடுத்தோன்னே நமக்கு என்ன மாதிரி உணர்ச்சி ஏற்பட்டுச்சு? பயங்கர எதிர்மறை உணர்ச்சி தான் நமக்கு தேவைப்பட்டுச்சு. அதுதான் அந்த கூட்டத்திலேருந்து நம்மளை கூட விலகி ஓடக்கூட வச்சுச்சு. இப்போ அந்த பயத்திலேருந்து கூட விடுபடணும் அப்படின்னு நம்ம விரும்பினோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கள் நீங்கள். அதுக்கு வந்து இப்போ பயத்திலேருந்து நம்ம விலகி ஓடணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆகுது. இப்போ ஏதாச்சும் ஒன்றுலேருந்து நம்ம விலகி ஓடணும்னா திருப்பி நம்மளுக்கு என்ன விதமான உணர்ச்சியை தேவைப்படும்? பழையபடியே பயங்கர உணர்ச்சி தான் நமக்கு வரணும். அதனால் இப்போ பயங்கர எதிர்மறை உணர்ச்சி தான் பழையபடி தேவைப்படுது. இப்போ எதிர்மறை உணர்ச்சியிலேருந்து தப்பி ஓடுறதுக்கு எண்ணிட்டு பழையபடி அந்த எதிர்மறை உணர்ச்சிக்கு நம்ம உயிர் கொடுத்துட்டு அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிவிடுறோம். இப்போ பயத்திலேருந்து விடுபடுற எண்ணத்தை வந்து நம்ம சித்தமே திருப்பி பழையபடி உருவாக்கிப்படுது. அதனால் இப்போ வந்து இந்த எதிர்மறை உணர்ச்சியான இந்த பயம், கோபம் இது எல்லாமே ஒரு சூழ்நிலையில் ஏற்படுறப்ப அது இயற்கை தான் அப்படின்னு நம்ம புத்தி முடிவெடுத்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சித்தம் அந்த சூழ்நிலை என்ன மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு ரயிலை பிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம். நம்ம போகிறோம், ரயில் அப்படியே லேசாக நகருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன செய்வோம்? ஒரு ரெண்டு எட்டு அப்படியே வேகமாக ஏறி போய் அப்படியே ஏறிக்குவோம். இந்த மாதிரி தான் எதிர்மறை உணர்ச்சிகளும் இயற்கையானது அப்படின்னு நம்ம புத்தி முடிவு செய்கிறப்ப அதை ஏற்றுக்கிற ஆற்றலை கூட நம்மளோட சித்தம் நம்மளுக்கு வழங்க ஆரம்பிச்சிருது. இந்த இடத்துல வந்து ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றலாக இல்லாட்டி எதிர்மறை ஆற்றலாக நீங்களே சொல்லுங்கள். இப்படி நம்ம அகத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிறப்ப இதுவரைக்கும் எதிர்மறையாக செயல்பட்டுக்கிட்டு இருந்த மனசு கூட அப்படியே நேர்மறை செயலுக்கு அந்த இடத்துல மாறிப்பிடுது.
இந்த மாதிரி தான் மாலத்தீவில் வந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் இந்தியர் தான், அவர் ஒரு விளையாட்டு வீரர் கூட. அவருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் எதுவுமே கூட கிடையாது. அவர் வந்து அவரோட பிரச்சனையை சொன்னார். இந்த மாதிரி சிகரெட்டு குடித்தா புத்துணர்வு ஏற்படும்னு சொல்லிட்டு இந்தியாவிலையும் எச்சரிக்கிறாங்க, மாலத்தீவில் கூட எச்சரிக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்டில் பயப்படுற மாதிரி மோசமான படத்தெல்லாம் போட்டு ரொம்ப எச்சரிப்பாங்க. அதை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பயம் வந்துடும். எங்கே அடுத்தவங்க விடுற புகை கூட நம்மளை பாதித்து நம்மளுக்கும் நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பயந்துருவேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் புகை பிடிப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் பயப்பட மாட்டீங்களான்னு சொன்னோம்னா அவங்க அப்படியே சிரிக்கிறாங்க. அவங்க புகை பிடிக்கிறாங்க, ஆனால் அவங்க பயப்படுறதில்ல. நான் புகை பிடிக்கல, ஆனால் நான் பயப்படுறேன், இதிலேருந்து நான் எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ இவருக்கு இந்த இடத்துல என்ன நேர்ந்திருக்குன்னு பாருங்களேன். இப்போ புத்துநோய் வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி இவரோட புத்தி முடிவெடுக்குது. இப்படி புத்தி முடிவெடுத்ததுனால உடனே சித்தம் என்ன பையும், சித்தம் வந்து உடனே பயத்தை தான் வெளிப்படுத்தும். அதே மாதிரி தான் இந்த இயற்கை உரம் போட்டு விவசாயம் செய்கிற விவசாயங்கள்லாம் இன்னொரு பீதி அப்படியே கலப்பி விட்டுருவாங்க. கெமிக்கல் உரம் போட்ட காயும் தானியம் ரொம்ப விஷத்தன்மை உள்ளது, பூச்சி மருந்து எடுத்த காயும் பழத்தையும் கீரத்தையும் ரொம்ப ரொம்ப விஷத்தன்மை இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிவிடுவாங்க. இங்கே அவங்களோட அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா? அவங்க ஒன்றும் பொய் சொல்ல, உண்மை தான் சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம எந்த உணவுமே சாப்பிடக்கூடாதா? சாப்பிட்டா உடனே நோய் வந்துடுமா? இப்போ நம்மளே வந்து நம்மளோட உணவை சமைச்சு சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா ஆர்கானிக் பொருளாக பார்த்து கூட வாங்கிக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து வெளியில் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இப்போ பயந்துக்கிட்டே சாப்பிட்டா என்ன ஆகும்? தேவையற்ற எதிர்மறை உணர்ச்சி தான் நம்மளுக்கு இந்த இடத்துல உருவாகிடும். இப்போ நம்ம உடம்பு ஒன்றும் சாதாரணது கிடையாது, அது ஒரு அசாத்தமான ஒரு ஆற்றலை தன்னிட்ட வச்சுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம உடலே அந்த ஆற்றல் வச்சு இந்த நச்சு பொருள் எல்லாம் கூட நம்ம உடல் வந்து அகற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியில் தான் இருந்துகிட்ருக்கு. என்ன நம்ம முடிஞ்ச அளவு தரமான பொருளை வாங்கி நம்ம உடலுக்கு கொடுக்குற சுமையை வேணால் நம்ம குறைச்சிக்கிட்டால் போதுமா இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் பாருங்கள், இப்போ ஒரு காரை எடுத்துக்கிட்டு ரோட்டில் போகிறோம், சில வாகனம் தாறுமாறாக அங்கிட்ட அங்கிட்டு தான் போயிட்டுருக்கும். முடிஞ்ச அளவு நம்மளை பொறுத்தளவு கவனமாக ஓட்டுறதான் நம்மளோட கடமையாக அந்த இடத்துல இருக்குது. எதுனாச்சும் வாகனம் வந்து நம்ம மேலே மோதிருமோ அப்படின்னு நினச்சோம்னாக்க உடனே நம்ம சித்தம் என்ன பண்ணுது, எதிர்மறை உணர்ச்சி தான் அந்த இடத்துல வெளிப்படுத்துது. எல்லாற்றையும் அறிகிற ஆற்றல் வந்து நம்மளோட அறிவுக்கு கிடையவே கிடையாது. அதனால் அதுவும் தன்னோட இயலாமையை ஒத்துக்கணும், ஆனால் அதை அப்படி ஒத்துக்கிறதே கிடையாது. நிச்சயமாக தெரியாத கூட இன்னும் நிச்சயமாக தெரிஞ்சத மாதிரி முடிவெடுத்துட்டு குழம்பிக்கிற ஒரு அறியாமல் தான் நம்மளோட அறிவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த அறிவையும் வந்து நம்ம வந்து வென்றெடுத்துணும், வென்றெடுத்து தான் ஆகணும். அறிவை வந்து அறிவுபூர்வமாக வெல்றது அப்படிங்கிறது, அறிவே வந்து தனக்கு தெரியாததை தெரியாததுன்னு சொல்லி ஏற்றிக்கிட்டு அப்படியே அமைதியாக இருந்துடுறது தான். அறிவினோட எதிரியை கொண்டும் அறிவியை வெல்லலாம், அறிவை வெல்லலாம். நம்ம அறிவோட எதிரியை அறிவை கொண்டே கூட வெல்லலாம். அது என்ன அறிவோட எதிரி அப்படின்னு கேட்குறீங்களா? வேற என்ன, மூட நம்பிக்கை தான் அறிவோட எதிரி. இப்போ எதிர்காலம் எல்லாத்தையுமே இறைவன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான், தர்மம் ஆறாமெல்லாம் ரொம்ப வலிமையானது, அது அநீதியை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும், நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை கூட நம்மளோட அறிவோட வேகத்தை அடக்கிட்டு அப்படியே சமன் செஞ்சிருது. அதனால் தேவையற்ற எதிர்மறை உணர்ச்சி எதுவும் உருவாகாமல் பார்த்துக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள